ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ராண சேகராஹ ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹ பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபஜ்ஞம் அசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ வர்ணஸ்தோமைர் வகுல சுமனோ வாசனாம் உத்வஹந்தி ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹித தியம் பாதுகே ரங்கபர்த்துஹு தொன்னாமானம் முனிமிஹ பஜே த்வாமஹம் ஸ்தோதுகாமஹ திவ்யஸ்தானாத்வமிவ ஜகதீம் பாதுகே காஹமானா பாதன்யாசம் ப்ரதமமனகா பாரதி யத்ர சக்ரே யோகக்ஷேமம் சகல ஜகதாம் த்வய்யதீனம் சஜானன் வாசம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே. ஸ்ரீ பாதுகா ராமாயணத்திலே ஒன்பதாவது விஷயம் பாதுகா சாம்ராஜ்யம் அப்படிங்கிற விஷயம் பார்க்க போறோம். பாதுகா தேவிக்கு அதிகார பரிகிரகம், அதாவது அவர் பட்டத்தை ஏற்றுக்கொண்டார், பாதுகா பட்டாபிஷேகம் ஆயிற்று, பாதுகா சாம்ராஜ்யம் நடந்தது 14 வருஷங்கள். அதுக்கப்புறம் பெருமாள் ஏறினார் அப்படின்னு இருக்கு. இந்த 14 வருஷமும் பாதுகா சாம்ராஜ்யம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பத்தி விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதைத்தான் இப்பொழுது பார்க்க போறோம். ராஜ்யம்னா ரொம்ப சிரேஷ்டமா இருக்கணும்னா அதற்கு நல்ல உதாரணம் ராமராஜ்யம்தான். அந்த ராமராஜ்யத்துக்கு பதிலாக இப்பொழுது பாதுகா ராஜ்யம் வந்திருக்கு. அப்ப அந்த ராமராஜ்யம் மாதிரி இருக்குமா இது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். அவருக்கு பதிலாக இவர் வந்தார்னா அவரை மாதிரி இவர் இருப்பாரா அப்படின்னு யோசிப்போம் எல்லாம். அப்படி பாதுகா சாம்ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ராமராஜ்யம்ங்கிறாளே அது எப்படி இருந்தது? பாதுகா சாம்ராஜ்யம் இது, அது ராமராஜ்யம். ராமராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமத் ராமாயணத்துல பல இடங்கள்ல சொல்லியிருப்பான். குறிப்பாக முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, ராமராஜ்யத்துல பெருமாள் ராமன் தினமுமே ஜனங்களை சந்திப்பார், மக்களை சந்திப்பார் அப்படின்னு. ஒரு தொகுதி மக்களை ஒரு 5 வருஷம் வரைக்கும் வராமல் அதுக்கப்புறம் திரும்பி போறா அப்படின்னு இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப எலெக்ஷன் சமயத்துல ரொம்ப பிரசக்தமா இருக்கு. ஜனங்கள்லாம் வெய்யறாளாம், இத்தனை வருஷமா எங்க போனுங்க அப்படின்னு திட்டி தீர்க்கிறார்கள். ஆனால் ராமராஜ்யம் அப்படிங்கிறதுக்கு நேர் எதிரா இப்ப இருக்கு. ஏன்னா ராமராஜ்யத்துல நித்தியமே ஜனங்களை பெருமாள் சந்திப்பார், நித்தியமே தெருவுல போவார், அங்கங்க யார் வரலோ எல்லாரையும் குசல பிரசனம் பண்ணுவார். புத்திரேஷு அக்னிஷு தாரேஷு, புத்திரன் சௌக்கியமா, அக்னி சௌக்கியமா, மனைவி மக்கள் சௌக்கியமா எல்லாம் கேட்டுருப்பார். சிஷ்யர்கள் சௌக்கியமா, பிரேஷ்ய சிஷ்ய கணேஷுச பௌராணே ஸ்வஜனவன் நித்யம் குசலம் பரிபிரச்சதி. நித்தியம் குசலம் பரிபிரச்சதி, நேற்று தானே கேட்ட அப்படின்னு கிடையாது. எப்ப எப்போ யாரை பார்த்தாலுமே இன்னைக்குமே தெருவில் நடந்து போவார், அப்படி இல்லாட்டா தேர்ல போவார், அப்படி இல்ல குதிரையில போவார், அப்படி இல்லட்டா யானையில போவார். எப்பவுமே அந்த ஜனங்கள் யாரை பார்த்தாலுமே எழுந்து விசாரிப்பார். அது மட்டுமல்ல, அவளுடைய உற்சவங்கள் எல்லாம் கலந்து கொள்வார். அவத்துல என்ன விழாவானாலும் அதுல போய் இவர் கலந்து கொள்வார். உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. அது மட்டுமல்ல, அவத்துல ஏதாவது துக்கம் அப்படின்னு வந்ததுன்னா அப்ப போய் அந்த துக்கத்தை துடைக்கிறதுக்கு என்ன வழி? கஷ்டம், ஒரு குழந்தை அடிபட்டு கொடுத்து அப்படின்னா உடனடியே தானே தன் பொறுப்புல போய் அந்த குழந்தையை அழிச்சுட்டு போய் வைத்தியர்கிட்ட போய் அந்த குழந்தையை காமிச்சு அதுக்கான சிகிச்சை எல்லாம் பண்ணி அந்த அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு துக்கமும் வராதபடி நீங்க கவலைப்படாதவங்க எல்லாம் வைத்தியர் சரியாயிடும் சொல்லியிருக்கார் அப்படின்னு பக்கத்துல இருந்து தானே எல்லாத்தையும் நடத்தி வைப்பான். ஏதாவது இந்த குழந்தை நன்னா படிச்சு பிரைஸ் வாங்கினான் அப்படின்னா அந்த குழந்தையோட அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாலோ அதை காட்டணும் அதிகமா சந்தோஷப்படுவாராம். வெசனேஷு மனுஷியானாம் பிரிசம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. இப்படி இந்த குழந்தைகள் மாத்திரம் இல்லை, பெரியவாள் மாத்திரம் இல்லை, ரொம்ப வயசுல பெரியவாள்லாம் நித்தியம் போய் அவளையெல்லாம் சேவிச்சு அவகிட்ட சந்தேகங்கள்லாம் கேட்டுப்பாராம்.
பெருமாள் ராமன், இதுதான் ராமராஜ்யம் அப்படிங்கிறது. ஸ்திரீகள் அப்படின்னா அவெல்லாம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்குவாளாம், சாயங்கால வேலை ஆச்சுன்னா ஸ்திரீகள்லாம் அப்படி தோட்டத்துல அங்க இங்க எல்லா இடத்துலயும் அவர்கள்லாம் போய் சஞ்சாரமாக சஞ்சரிக்கலாம், பார்க்குக்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம், யாருக்குமே எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது, நிர்பயமா இருப்பாள். அபயம் என பெருமாள் அபயம் கொடுத்திருக்கார், அதனால பயமே இல்லாமல் அவர்களாம் நடமாடி கொள்வார்கள். ஸ்திரியாக விருத்தாக தருண்யச அப்படிங்கிற சாயம் பிராத்தாக சுசாமா சமாஹிதாகனு வேற ஒரு இடத்துல வரும் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே. ஏன்னா 100% பாதுகாப்பு பெண்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு. அப்படின்னா இந்த காலத்துல அப்படி ஒரு ராமராஜ்யம் கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் ஆதங்கப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கும் நமக்கு அது கிடைக்கலங்கிறது தான் சத்தியம். அன்னைக்கு இருந்து அந்த ராஜ்யம் இருந்தது இல்லையா, அது இன்னைக்கும் நமக்கு கிடைக்கல. இப்படி சகல விதத்திலையுமே ஒரு உதாரணம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ராமராஜ்யத்தை விட்டு வெளியில போனான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்திரீகள் ராவண ராஜ்யத்துல என்ன பாடுபட்டால் நமக்கே தெரியும். ஸ்திரீகளுக்கு பாதுகாப்பு இல்லாட்டா அது ராவண ராஜ்யம், ஸ்திரீகளுக்கு முழு பாதுகாப்பு இருந்தால் அது ராமராஜ்யம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வெளியில போன கிஷ்கிந்தையில போனா கூட ருமா, அதுக்கப்புறம் பாலிவனுடைய மனைவி தாரா, இவாளுக்கெல்லாம் யார் கணவன்னே தெரியாது சில சமயம். அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரே குழப்பம் ஆயிடும், திடீர்னு இவர் நான் கணவன்வர், அவர் நான் கணவன்வர். ஏன்னா அவளுக்கு அப்படி வழக்கம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்திரீயானவள் எப்படி கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறத காமிச்சது ஸ்ரீமத் ராமாயணம், பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரம். இதெல்லாம் தான் ராமராஜ்யத்துல விசேஷங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு, நிறைய சொல்ற ஸ்ரீமத் ராமாயணத்துல. அப்ப அத்தனை விசேஷம் இருக்கும்போது பாதுகா ராஜ்யத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஸ்நேகேன தேவி பவதீம் விஷயே அபிஷிஞ்சன் திசத்த சங்கிய புவனோதர தீபரேகம் ஜாதே ரகுத்வஹ திவாகர விப்ரயோகாத் அந்தந்த விஸ்ரமஹரது பரத பிரஜானாம். ராமராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு கேட்டான்னா, அது சூரிய வம்சத்துல வந்த ராமனுடைய ராஜ்யமான அப்படின்னால நல்ல பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பகல்ல சூரியன் இருக்கும்போது எல்லாம் எப்படி பிரகாசமா இருக்குமோ, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாளோ, அந்த மாதிரி இருந்தது. ராமன் காட்டுக்கு போயிட்டார்னா இருட்டாயிடுச்சு, ஏன்னா ராஜ்யத்துல யாரும் இல்லை, தசரதனும் இல்லை, பரதனும் ஏத்துக்கல, அப்ப மொத்தமும் இருட்டாயிடுச்சு. சூரியனும் போயாச்சு, இருட்டாயிடுச்சுன்னு அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டானா விளக்கேற்றுவார்கள். அந்த விளக்கு மாதிரி தான் இப்ப பாதுகா தேவி வந்திருக்காராம். அது சூரியன், ராமன்கிறவர் சூரியன், பாதுகா தேவிங்கிறவர் விளக்கு. விளக்குன்னா சின்ன விளக்கு இல்லை, பெரிய விளக்கு. சின்ன விளக்குன்னா நம்ம கிரகங்கள்ல முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம கூட இப்ப பெருமாள் விளக்கு ஏத்தனும் வச்சுக்கோங்களேன், அது பெருமாள் சன்னதிக்கு மட்டும்தான் அந்த விளக்கு இருக்கும், வெளியிலலாம் அதனுடைய பிரகாசம் ரொம்ப இருக்காது. முன்காலத்துலாம் கரண்ட் இல்லாதப்போ காடா விளக்குன்னு ஒன்று ஏற்றுவா, அது வெளியிலலாம் கூட ஒரு ரூம் இருந்தா அந்த ரூமுக்கே பிரகாசமா இருக்கும். இல்ல ஒரு பெரிய ஹால் இருந்து வச்சுக்கோங்க, தீவட்டி மாதிரி ஒன்று ஏற்றி வச்சிருவா. இல்ல ஒரு பெரிய ஊர் இருந்து வச்சுக்கோங்க, ஊருக்கு நடுவுல இந்த தெருக்கு நடுவுல அங்க ஒரு ஒசரமான இடத்துல ரொம்ப பெரிய தீப்பந்த மாதிரி ஒன்று வச்சிருவா. இப்படிலாம் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி விளக்கு வைப்பார்கள். இப்ப திசத்த சங்கிய புவனோதர தீபரேகம், 14 லோகத்துக்கும் சேர்த்து ஒரு விளக்கு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்காராம் பாதுகா தேவி. சூரியன் என்ன இல்லாத போகட்டும், சூரியன் இந்த லோகத்துல இன்னும் சில லோகத்துக்கு மட்டும்தான் இருக்கா, மொத்த லோகத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சா எப்படியோ அப்படியாக பாதுகா தேவி ஆனவர் வந்திருக்கார். இவர் பொதுவா தீபம், சூரியனுக்கு பதிலாக இருக்கக்கூடிய தீபம் அப்படின்னு தான் ஆரம்பம் முதல்ல அப்படிதான் நினைச்சிருக்கா ஜனங்கள்லாம். பாதுகா ராஜ்யம் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கா, அந்த விளக்கை ஏற்றி வச்சிருக்கா. பிராத்தாபிஷேக மணிபாதரக்ஷே பிரதாப முக்ரம் பிரதிபத்தியமானா சசாச பிருத்வீம் பவதி யதாவத் சாகேத சிம்ஹாசன சார்வபௌமி. கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பாதுகா ராஜ்யம் ஆச்சா, இப்ப சாகேத சிம்ஹாசனத்துல சார்வபௌமியா இருக்காரா அவர், என்ன சக்கரவர்த்தி ஸ்தானம் அது, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இவர் இருக்க. அங்க இருந்துட்டா அந்த நகரத்தை மாத்திரம் பரிபாலனை பண்ணணும்னு இல்லை, அந்த நகரம் அயோத்தியாங்கிறது நகரம், சாகேதம் அப்புறம் கோசலம் இதெல்லாம் தேசம். அந்த மாதிரியாக பார்த்தோன்னா
இன்னும் பல ஊர்கள் அந்த காடுகள் எல்லாம் சேர்த்து வச்சு சதாச பிருத்திவீம் பூமியே சாசனம் பண்றார். அதாவது பூமி மொத்தத்துக்குமே இவர் ராஜாவா இருக்கார், சக்கரவர்த்தியாக இருக்கார் அப்படின்னு இருக்கொல்லியும். சசாச பிருத்வீம் சசாச பிருத்வீம் பவதி யதாவத், எப்படியானால் தசரத சக்கரவர்த்தி முதலானவர்களா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு குறவும் இல்லாமல் பாதுகா தேவியினுடைய ராஜ்யம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆச்சரியமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். பிராயோ விசோஷிதரசா பதி விப்ரயோகாது பர்யாகுலீகிருத சமுத்திர பயோதரா கௌஹோ அம்பத்வதீயம் அபிஷேக ஜலம் பிபந்தி தேனுர் பபூவ ஜகதாம் தனதான்ய தோக்தி. ராஜ்யம் ரொம்ப நன்னா நடக்கிறதுங்கிறதுக்கு முதல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, நல்ல பயிரெல்லாம் வளர்ந்து பூமியானவள் செழிப்பா இருக்கணும். அதுதான் முதல் முதல் அடையாளமே. இந்த வேதம் அதை சொல்றது. ஒரு ராஜ்யம் அப்படின்னா ஆஸ்மின் ராஷ்டிரே ராஜன்யி சவ்ய சூரோ மகாரதோ ஜாயதாம் அப்படின்னு சொல்லி, தோக்ரி தேனு ஓடா நட்வான் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றோம். பசுமாடெல்லாம் நல்லா பால் கறக்கும், நல்ல காலமாடுகள்லாம் நல்லா பொதி சுமக்கும், பூமியிலேருந்து நிறைய சசியங்கள் எல்லாம் நல்லா வளரும். நிகாமே நிகாமே நர்ஜன்யோ வருஷத்து, நிறைய மழை பெய்யும், மாதம் மும்மாறி மழை பெய்யும். ஃபலின்யோ நவோஷதய பச்சியந்தாம் யோகக்ஷேமோ நல்பதாம் அப்படின்னா வேதத்துல வரும். அஸ்வமேத யாகத்துக்கு பலனா வருது அதெல்லாம். அந்த மாதிரியாக ஒரு நல்ல ராஜ்யம்னா முக்கியமானது என்னன்னு கேட்டான்னா, நல்ல ராஜா இருக்கணும், நல்ல பிராமணர்கள் இருக்கணும். அங்கங்க வேதங்கள்லாம் அவர் சொல்லணும். ஆ பிரம்மன் பிராமணோ பிரம்ம வர்ச்சசீஜாயதாம், பிராமணர்களுடைய வேத ஜபம், ராஜாக்களுடைய நியாயமான ரீதியில இருக்கிற ராஜ்ய பரிபாலனம், இதெல்லாம் சேர்ந்துதான் நல்ல மழை, நல்ல பாதுகாப்பு, நல்ல பயிர் செழிப்பு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு இருக்கு. அதெல்லாம் இங்க இருந்துதான் இந்த மந்திரத்தை மனசுல வச்சுட்டுதான் இந்த ஸ்லோகம் சாதிக்கிறார். அம்ப முதல்ல என்னாச்சுன்னா, பூமாதேவிக்கு நன்னா பயிர்கள்லாம் வளரணும்னா ஜலம் வேணும் இல்லையோ, ஜலம் இல்லாத போயிடுச்சு. பிராயோ விசோஷித ரசா பதி விப்ரயோகாது, ஏன்னா பதி இல்லை, பதி இல்லை அப்படின்னா ரசம் இல்லை அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்துல சொல்ற. கணவன் கூட இல்லை அப்படின்னா மனைவிக்கு ரசம் இல்லை, பதி இல்லைன்னா பூமிக்கு ரசம் இல்லைன்னா ஜலம் இல்லைன்னு அர்த்தம். மழை பெய்யல, ராஜ்யத்துல ராஜா இருந்தா தானே மழை பெய்யும். பர்யாகுலீகிருத சமுத்திர பயோதரா கௌஹு, இது ரெண்டு அர்த்தத்துல சொல்ற. இப்போ பூமாதேவியானவர் கஷ்டப்பட்டுருக்கச்ச, அம்ப த்வதீயம் அபிஷேக ஜலம் பிபந்தி, பாதுகா தேவிக்கு அபிஷேகமாச்சா, அதுவே பூமாதேவிக்கு ஆச்சரியமான ஜலமாக வர, மழையெல்லாம் நன்னாக பொழிய, தேனுர் பபூவ ஜகதாம் தன தானிய தோக்ரி, அதுவே பசுமாடு மாதிரி ஆயிட்டான். பசுமாடு எப்படி பாலை பொழிகிறதோ அப்படி பூமாதேவியானவள் தன தானியங்களை எல்லாம் அவள் பொழியக்கூடியவராக ஆயிட்ட. பூமியிலேருந்து தான் தானியம் வரும், பூமியிலேருந்து தான் நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் வரும், அதெல்லாம் அப்படியே கறக்கலாம் அவர்கிட்ட இருந்து. அந்த மாதிரி ஆச்சரியமான ராஜ்யம் அப்படின்னு சொல்லி நன்னா நடந்தது அப்படின்னார். தேனுர் பபூவ ஜகதாம் தன தானிய தோக்தி. அடுத்த விஷயம், ஒரு ராஜ்யம் நல்லா இருக்குன்னா அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, அபாவிரதத்வாரம் அயந்திரிதாஸ்வம் ரங்கேச பாதாவணி பூர்வமாசீத் த்வயா யதிருச்சா சுக சுப்த பாந்தம் ராமே வனஸ்தேபி பதம் ரகுணாம். நல்ல ராஜ்யம்னா எப்படி இருக்குன்னா, அபாவிரதத்வாரம் அந்த நகரத்துல இருக்கிறவர்கள்லாம் கதவு சாத்த மாட்டாளாம், ஏன்னா திருட்டு பயம் கிடையாது. கதவை சாத்தி பூட்டு பூட்டி உள்ளுக்குள்ள போய் படுத்துக்கிறவங்க இல்லையோ எல்லாரும், அது தேவையில்லை, கதவை திறந்தே இருக்கும். திருடங்கிட திருட வந்து திருட மாட்டாங்க. ஏன் திருடணும்னா, அவனுக்கு ஏதாவது குறவு வந்தா தானே அவன் திருடணும், அவனே சமர்த்தமா நல்லா இருக்கானே அவன் எதுக்கு திருடணும், திருட்டு பயமே கிடையாது. அப்படி யாராவது திருடினா கூட உடனே தண்டனை கிடைச்சிடும் அப்படிங்கிறப்படினால திருட மாட்டாங்க. அயந்திரிதாஸ்வம் மாடு குதிரை எல்லாம் கட்டி போட மாட்டாங்க, எவனாவது எடுத்துன்னு போயிடுவானோ அப்படின்னு பயமும் கிடையாது, இல்ல இதுதான் எங்கேயாவது ஓடி போயிடுமோ அப்படிங்கிறது கிடையாது. மாடுக்கும் குதிரைக்கெல்லாம் கூட ஃப்ரீடம் உண்டு, இந்த இடமான போட்டு இப்படி படுத்துறானே நினைக்காது. ஏன்னா அதுக்கெல்லாம் நல்ல ஆகாரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அந்த இதையும் கிடைக்கும். அவ கட்டியே போட வேண்டாம், தானா எஜமானம் கிட்ட விசுவாசத்தோடு கூட அது இருக்கும்.
இது ரெண்டாவது. இதெல்லாம் ஸ்ரீராம ராஜ்யத்தில் இருந்ததும் வருது, அதாவது தசரத ராஜ்யத்தில் இதெல்லாம் இருந்தது, ஸ்ரீமத் ராமாயணத்திலே வரும். இதே மாதிரி ஸ்லோகமே வரும், அபாவிரதத்வாரம் அப்படின்னு ஆரம்பிச்சு. கதவு சாத்த மாட்டான் அவர்கள், மாடு குதிரையெல்லாம் கட்டி போட மாட்டார்கள். அப்படி ஒரு ஃப்ரீடத்தோடு கூட ஜனங்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் இருந்த ராஜ்யம். ஆனால் நடுவில் அராஜகம் ஆயிடுச்சு. அராஜகம்னா ராஜா இல்லாத ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கேட்கிறவர் கிடையாது இல்லை, ராஜா இல்லைன்னா போலீஸ் கிடையாது, போலீஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன, யார் வேணா எதை வேணா கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஆயிடுமோன்னு பயந்த போது பையா பாதுகா தேவ எங்க ராஜாவா வந்துட்டார் இல்லையா, அப்ப எல்லாம் பழையபடி ஆயிடுச்சு. எதிர்ச்சா சுக சுத்த பாந்தம், மூணாவது விஷயம், இது ரெண்டு மாத்திரம் இல்லை, மூணாவது விஷயம், வழிபோக்கர்கள்லாம் யார் யாத்திரிகர்கள் வராலோ அவளை எங்க வேணா படுத்துக்கலாம், அவளுக்கு எந்த பயமும் கிடையாது. முன்காலத்துலாம் இந்த பஸ் எல்லாம் இல்லாதப்போ யாத்திரிகர்கள் நடந்தே வருவா, ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு சத்திரம் ஒண்ணு இருக்கும், அந்த சத்திரத்தை தான் படுத்துவாவா ராத்திரி வேலையில, இலவச சத்திரம் தர்ம சத்திரம் போட்டுருவோம். அதுல போய் அவன் மெதுவா படுத்துப்பா, அப்படியே கிம்மாலே ஆச்சுன்னா கிளம்பி போவான். ஆனா முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, அந்த சத்திரத்துல திருட்டு பயம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஏன்னா திருடர்கள்லாம் அவ தூங்கிட்டு இருக்கும் போது ஏதாவது அபகரிச்சுன்னு போயிடுவான், அதனால ஜாக்கிரதையா தான் தூங்கணும். அவ குதிரையில வந்தானா குதிரையும் பத்திரமா வச்சுக்கணும். ஆனா ஸ்ரீராம ராஜ்யத்துல எப்படி கேட்டான்னா, எதிர்ச்சா சுக சுத்த பாந்தம், எந்த வழி போக்கன் வந்தாலும் எங்க வேண்டாம் அவன் நிம்மதியா தூங்கலாம், யாரும் அவன் பைசாவை யாரும் எடுக்க மாட்டான், அவன் மூட்டையை யாரும் எடுக்க மாட்டான். என்ன தர்மம், திருட்டு பயம் கிடையாது. நான் தஸ்கரஹா அப்படின்னு வரும், திருட்டு பயம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தா இப்போ ராமே வனஸ்தேபி, இதெல்லாம் ராஜா இருந்தா அப்படி இருந்தது. இப்ப ராஜா இல்லையே, ராமன் காட்டுக்கு போனாரே அப்படின்னா, அவர் காட்டுக்கு போனா கூட அப்படிதான் இருந்தது. இந்த மூணும் மாறாம இருந்தது, விசேஷமாக இருந்தது, நடுவில் கூட அப்படிதான் இருந்தது அப்படின்னு உத்தமர் சமய அழகா ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். அப்பா விருத்தத்வாரம் அயன் திரிதாஸ்வம், நடுவிலையும் அவ கதவெல்லாம் மூடலையாம். ஏன்னு கேட்டா, ராமன் காட்டுக்கு போனப்புறம் அவ எல்லாத்தையும் மறந்துட்டான். கதவு திறந்தா என்ன, மூடினா என்ன, குதிரையை கட்டி போட்டா என்ன, அவுத்து விட்டா என்ன, மாடு கறந்தா என்ன, கரக்காட்டா என்ன, அக்னிஹோத்திரம் பண்ணா என்ன, பண்ணாட்டா என்னன்னு அந்த மாதிரி ஒரு மனோபாவத்துல அவர்கள்லாம் வந்துட்டாரு. ஆனால் இப்ப பெருமாள் ஸ்ரீராமன் அவர் போனப்புறம் கூட பாதுகா தேவி வந்தபடினால ஆச்சரியமாக காரியங்கள்லாம் நடந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப பழைய ரீதியிலே அப்ப அவருத்துவாரம், இப்பவும் அவ கதவு சாத்தல. ஏன்னு கேட்டான்னா, இனிமே எது கதவு சாத்தணும், அதான் பாதுகா ராஜ்யம் நடக்கிறதே, பாதுகா ராஜ்யம், பாதுகாப்பான ராஜ்யம் அப்படின்னு சொல்றோம், பாதுகா பாதுகாப்பு அப்படின்னு. அந்த மாதிரியாக ரொம்ப ஆச்சரியமான ராஜ்யம் இங்கே நடந்தது. பையா எதிர்ச்சா சுக சுப்த பாந்தம், ராமே வனஸ்தேபி பதம் ரகுணம், யத்ர க்வசித் விஹரதோபி பதாரவிந்தம், ரம்க்ஷ்யம் மயா ரங்கபதே ரிதி பாவயந்த்யாம், நிஸ்ஸேஷமேவ சகசா மணிபாத ரக்ஷே நிஷ்கண்டகம் ஜகதிதம் விததே பவத்யா. இந்த ஸ்லோகம் முன்னாடியே சொன்னேன். அதாவது என்ன கேட்டா, கடைசியில என்ன ராஜ்யம் நடக்கிறது இங்க, திருவடி ராஜ்யமா பாதுகா ராஜ்யமா கேட்டா, பாதுகா தேவி சொன்னார் எங்க இருந்தாலும் திருவடி ராஜ்யம்தான், அந்த திருவடி ராஜ்யத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், திருவடியை பாதுகாப்பது என்னுடைய தர்மம், திருவடியோட கூட இருந்து பாதுகாப்பேன், இல்ல இந்த இடத்துக்கு வந்தா கூட திருவடியினுடைய பெருமையை பாதுகாப்பேன், பெருமாள் ராமன் இருந்தா ராமராஜ்யம் எப்படி நடக்குமோ அதுக்கு எந்த ஒரு குறவும் இல்லாமல் ராஜ்யத்தை நான் நடத்தி காமிப்பேன் அப்படிங்கிற ரீதியில பாதுகா தேவியானவர் ஆச்சரியமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. இது விஷயம், நல்ல பாதுகாப்பு, நல்ல சஸ்ய சமிருத்திகள் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஜனங்களுக்கெல்லாம் என்ன கேட்டா, நிறைய அவ கேட்ட பலன்கள்லாம் கிடைத்தது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கான். புருஷார்த்த சதுஷ்டயார்த்தினீனாம் பரிஷத்தே மகிதா வசிஷ்ட முக்கியி கிரய விக்ரய பட்டணம் பிரஜானம் அபவதே காஞ்சன பாதுகே ததானீம். ஜனங்கள் பலதுக்கும் ஆசைப்படுவான், புருஷார்த்த சதுஷ்டயம், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். சில பேருக்கு தர்மம் பிரதானம், சில பேர் நிறைய பைசா சம்பாதிக்கணும் பாப்பா, சில பேர் சந்தோஷமா இருக்கணும் பாப்பா, சில பேர் ஞானிகளாக மோட்சம்தான் வேணும்வா. எல்லாரும் அந்த ராஜ்யத்துல அவாவா ஆசைப்பட்டதை பெற்றுக்கொண்டு நன்னா இருக்கலாம். கிரய விக்கிரய பட்டணம் பிரதானம், கொடுத்து வாங்கலாமா, எதை கொடுக்கலாம், விற்கலாம் வாங்கலாம், விற்கிறதுக்கும்
வாங்கறதுக்கும் எல்லாருக்குமே எல்லா உரிமையும் எல்லா சௌக்கியமும் எல்லாம் இருந்தபடியினால் ஒரு பயங்கிறது கிடையாது. ஐயோ அவா என்ன சொல்லுவாளோ, ராஜ்யத்தில் என்ன சொல்லுவாளோ, வரி என்ன ஆகுமோலாம் கிடையாது. முறைப்படியாக என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவர்கள் சந்தோஷமாக செய்து கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறபடியினாலே கிரய விக்ரய பட்டணம் பிரதானாம் அபவத் ராகவ பாதுகே சதானியம். அதுவும் இல்லாம வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் இருக்கா, ஞானிகள்லாம் மோட்சம் கேட்கறவா இருக்கா, சாதாரண ஜனங்கள்லாம் வியாபாரம் பண்றவாள்லாம் இருக்கா, எல்லாரும் தங்கள் தங்களுடைய காரியத்தை ஆச்சரியமாக செய்து கொண்டிருந்தார். பிரணம்ய ரங்கேஸ்வர பாதரக்ஷே தூரோபநீதைஹி உபதா விசேஷைஹி சபா ஜயந்தி ஸ்ம ததா சபாயாம் உச்சைஸ்தராம் உத்தர கோசலாஸ்துவாம். அதனால ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ரொம்ப சந்தோஷமா இருந்தா அதுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா அப்பப்போ ராஜாவை பார்த்து ராஜா கிட்ட உபாயனங்கள் கொடுப்பாங்க, உபகாரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்து போவா. ஜனங்கள்லாம் நல்ல வியாபாரிகள்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவெல்லாம் இப்படி ராஜாவை பார்த்து உங்களால வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா கொஞ்சம் உபகாரம் கொடுத்துட்டு போவான். நல்ல விவசாயிகள்லாம் இருந்தான் வச்சுக்கோங்க, நிறைய பழங்கள்லாம் கொண்டு வந்து அரண்மனைக்கு கொண்டு வந்து கொடுத்து நல்ல மழை பெய்யுறது மகாராஜாவே, மாதம் மும்மாரி பெய்கிறது, உங்களுடைய ஆட்சியும் நல்லா நடக்கிறது, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு அவ சந்தோஷமா கொடுத்துட்டு போவான். இப்பதான் ராஜா இல்லையே அப்படின்னு வரலாம் உடலையாம். பிரணம்ய ரங்கேஸ்வர பாதரக்ஷே தூரத்துல இருந்தே சேவிக்கிறார். தூரோபநீதைஹி உபதா விசேஷைஹி கஷ்டப்பட்டு தூரத்திலேருந்து கொண்டு வந்து பாதுகா தேவி கிட்ட சமர்ப்பிக்கிறார். முன்னாடியாவது ராமன் இந்த பக்கம் வந்தா கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம், இப்ப பாதுகா தேவி எங்கேயும் வரல. சபா ஜெயந்தி ஸ்ம ததா சபாயாம், அரச சபைக்கே வர வந்து அவர்கள் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கிறார். வரி கட்டுறது மாத்திரம் இல்ல, சந்தோஷத்தோட கொடுக்கிறார்கள். ஏன்னா இந்த ராஜ்யத்துல நாங்கள் சௌக்கியமா இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறோங்கிறதுக்காக சந்தோஷத்தோட கொடுக்கிறாளாம் அவர்கள் தான். தவ விதிவது பார்த்தே சார்வபௌமாபிஷேகே பரத சமய சித்தாம் பாதுகே மந்திரி முக்கியை தவதி நிஜ கர்மஸ்தாயினாம் பிரஜானாம் பிரதம யுக விசேஷாக பிராதுராசன்னே விசித்ராக. சாதாரண ஜனங்கள் அவாலேருந்து ஆரம்பிச்சு ஞானிகள் வரைக்கும் எந்த குறவும் இருந்தா இல்லாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நல்ல வியாபாரிகள்லாம் கொண்டு வந்து வஸ்துக்களை எல்லாம் சமர்ப்பித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கிரய விக்ரய பட்டணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஞானிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டான்னா எல்லாத்தையும் அவகிட்ட சமர்ப்பணம் பண்றாளா, யார்கிட்ட, பகவான் கிட்ட. எதை பண்ணாலுமே சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு எந்த கர்ம பண்ணாலுமே அனேன கர்மனா பகவான் பிரியதாம் வாசுதேவா பகவத் சமாராதனம் அப்படின்னு சொல்லிதான் முடிக்கணும். ஏன்னா பகவானுக்கு அந்த கர்மாவை அர்ப்பணம் பண்ணணும், அது அந்த கர்மாவுடைய யதாவத்தான ஸ்திதி. தவ விதிவது பார்த்தேன், அப்ப என்ன பண்ணணும் கேட்டானா, அப்படி பகவான் கிட்ட சமர்ப்பிக்காமல் இவா வந்து தனக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களோ அது பண்ணா அவளுக்கு பலன் கிடைக்கும். அதுதான் முன்னாடி சொல்ற அந்த வியாபாரம் மாதிரி ஆயிடும் அது. ஆனா மகா ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, பெருமாள் கிட்ட அந்த கர்ம பலனை சமர்ப்பித்து பெருமாள் என்ன கொடுக்கறானோ அதை ஏத்து பார்த்து, இந்த கர்மத்துக்கு பலனா இல்லை, பெருமாள் அனுகிரகமாக எதை கொடுக்கறானோ அதை ஏத்துட்டு சௌரியமா இருப்பார், சௌக்கியமாக இருப்பார்கள் ஞானிகள். பெருமாளுக்கே சமர்ப்பிச்சதாச்சு. ஏன்னா பாதுகைங்கிற ஒரு பெருமாளுடைய அவதாரம் தானே பார்த்தோம் நம்ம, அதான் ஒரு நித்திய சூரியனுடைய அவதாரம் வச்சுப்போம். பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கிற மாதிரி பாதுகையில சமர்ப்பிக்கிறதுங்கிறது ஆயிட்டு தோல்வியும். அதனால இவா எதை கொண்டு வந்து பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சாலும் பாதுகை கிட்ட சமர்ப்பிச்சாலும் அது ஞானிகள் எப்படி பகவான் கிட்டேயே தன்னுடைய நித்திய கர்மங்களை எல்லாம் விடாமல் சமர்ப்பிக்கிறாரோ அதற்கு சமமாக ஆயிடுது, அதே மாதிரி ஆயிடுது. அப்ப என்னாச்சுன்னா பிரதம யுக விசேஷாக பிராதுராசன் விசித்ராக, பிரதம யுகம் மாதிரி ஆயிடுதான். பிரதம யுகம் கிருத்தயுகம், அடுத்தது ரெண்டாவது திரேதா யுகம், அடுத்தது துவாபர யுகம், அடுத்தது கலியுகம். இப்ப பெருமாள் ராமன் இருந்ததெல்லாம் திரேதா யுகத்துல ரெண்டாவதுல. அப்ப ஒன்னாவது முதல்ல கிருத்த யுகத்துல தான் தர்மம் சிரேஷ்டமா இருந்ததான். அப்ப எல்லாருமே சித்தயாதிகள், சித்தயாதிகள்னா எல்லாருமே பெருமாளுக்கு கர்மானுஷ்டானம் பண்றவாதான், நல்ல கர்மங்கள், நல்ல தானங்கள், நல்ல பூஜைகள் எல்லாம் நடக்கும்.
எல்லாம் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சு எல்லாருமே ஞானிகளாக இருந்தது கிருதயுகம். அடுத்து திரேதாயுகம், திரேதாயுகத்துல பெருமான் கிட்டதான் சமர்ப்பிப்பா அப்படிங்கிறது கிடையாது, தங்களுக்கும் வச்சுப்பா ராஜாக்களுக்கும் சமர்ப்பிப்பா, இப்படி இருந்தது. அப்புறம் துவாபரயுகம், அப்புறம் இப்ப கலியுகம் தான் கர்மா நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. கலியுகத்துல தானம் தான் பிரதானமா நடக்கும், தவிர மற்ற கர்மங்கள்லாம் கீழ்ச்சி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தானம் அப்படின்னு ஒண்ணுதான் நடக்கும் இங்க, மற்ற யாகமோ தபஸோ பூஜையோ இதெல்லாம் விசேஷமா நடக்காது. தர்மம்னு சொன்னாலே தானம் பண்றதுதான் தர்மம் அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா. யாகத்தெல்லாம் தர்மன்னே நினைக்க மாட்டான், தபஸ தர்மன்னே நினைக்க மாட்டான். இது கலியுகத்தினுடைய ஒரு கொடுமை. சரி, ஏதோ தானமானா நடக்கிறதே அப்படின்னு சந்தோஷப்படுறா. அப்போ பெருமாள் ஸ்ரீராமனுடைய ராஜ்யத்துல ரெண்டாவது யுகம் சொன்னேன் இல்லையா, திரேதாயுகம். ஆனா அதை கூட கிருதயுக தர்மம் மாதிரி ஆக்கிட்டான் அவர். திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்தா அப்படின்னு ருக்வேத கீதத்துல வரும். திரேதாயுகத்துல கிருதயுக தர்மத்தை காமிச்சார். எப்படி அப்படின்னு கேட்டானா, கிருதயுகத்துல என்ன பண்ணிட்டா அப்படி கேட்டா, எல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ணியிருந்தா. சரி, திரேதாயுகத்துல என்ன பண்ணியிருந்தானா, எல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ண தெரியாது, இந்த கூட ராஜாவுக்கு இல்ல மகான்களுக்கு அப்படி அர்ப்பணம் பண்ணுவா அப்படின்னா, அந்த ராஜாவே பெருமாள் ஆயிட்டபடினால நம்ம பெருமாளுக்கே அர்ப்பணமாக ஆயிடுது, அப்ப பகவத் அர்ப்பணமாக ஆயிடுது இல்லையா. அது பெருமாளே அவதாரம் பண்ணிட்டாரு இப்போ, அப்ப எல்லாமே பெருமாளுக்கு அர்ப்பணம்னா அப்ப அவருக்கு அர்ப்பணம் ஆயிடுது, அவருடைய ராஜ்யம் தான் இங்க நடக்கிறதுன்னு ஆயிடுச்சு. பகவத் ராஜ்யம் எப்படி நடக்கிறதோ அது மாதிரி ஸ்ரீராம ராஜ்யமும் பகவத் ராஜ்யம் தானே. அப்ப பிரதம யுகமே வந்துருத்து, திரேதாயுகத்திலேயே கிருதயுக விருத்தாந்தம் வந்துருத்தோம். பிரதம யுக விசேஷாக பிராதுராசன் விசித்ராக அப்படின்னு விசேஷமான தர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறது மகரிஷிகளாலும் அனுஷ்டானபரர்களாலும் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டு, துவதவதி நிஜ கர்ம ஸ்தாயினாம் பிரஜானாம். அதாவது ராமராஜ்யத்தை காட்டிலும் பாதுகா ராஜ்யமே விசேஷமாச்சுன்னா, ராமராஜ்யத்துல எல்லாமே ராம ஆராதனமா இருக்குது. எல்லாம் ராமனுக்கு கொண்டு வந்து புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிப்பார்கள், பழத்தை எல்லாம் சமர்ப்பிப்பார்கள், ரத்னங்களை எல்லாம் சமர்ப்பிப்பார்கள், தன்னுடைய கர்மங்களை எல்லாம் சமர்ப்பிப்பார்கள். நல்ல பிராமணர்கள் கூட உதாரணமா காட்டில் இருக்கிற ரிஷிகள் வச்சுப்போம், அந்த ரிஷிகள் தபஸ் பண்ணா அந்த தபஸ்ல ஆறுல ஒரு பங்கு ராஜாவுக்கு போய் சேருவோம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. ராஜாவுக்கு போய் சேரணும், அது அவ வரி, அவ கட்டுற வரி, அது நகரத்துல இருக்க வரி கட்டுற மாதிரி இவ கட்டுற வரி. அந்த மாதிரிதான் நாமெல்லாம் எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அதுல ஆறுல ஒரு பங்கு ராஜ்யத்துக்கு போய் சேரும். அதனாலதான் பிராமணன் நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் வந்து ராஜ்யம் நல்லா இருக்கும். பிராமணர்கள் பதிவிரதா ஸ்திரீகள் இவெல்லாம் நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும், அப்ப அந்த ராஜ்யமே நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவளுக்கும் அதுல பங்கு உண்டு, அவளுக்கும் போய் சேரும் அப்படின்னு இருக்கு. இப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னா ராஜாவுக்கு போய் சேரும் அப்படின்னும் போது பெருமாள் ஸ்ரீராமன் இருக்கச்ச அது பகவானுக்கே சாட்சாத்தாவே போய் சேரும் அப்படிங்கிற ரீதியில ஆச்சு. ஏன்னா பகவத் அவதாரமே அவனை வதினாரு. இப்ப என்ன ஆச்சுங்கிட்டா பாகவத ஆராதனம் ஆயிடுது. ஏன்னா பகவானை சேர்ந்தவர் பாதுகா, அந்த பாதுகா தேவி பரம பாகவதர், அவருடைய ராஜ்யமான பதினாலே பகவத ஆராதனம் அப்படிங்கிறது போய் பாகவத ஆராதனம் அப்படிங்கிற ரீதியில இருக்கு அப்படின்னால இன்னும் விசேஷமாயிடுது அப்படின்னு. ஏன்னா ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோகோ ஆராதனம் பரம், தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் பரம் அப்படின்னு. எல்லா ஆராதனத்தை காட்டிலும் உசத்தி விஷ்ணு ஆராதனம், விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் உசத்தி ததீய ஆராதனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கிற அப்படின்னால, இந்த ஸ்ரீராம ஆராதனத்தை காட்டிலும் ஸ்ரீராம பாதுகா ஆராதனம் அப்படிங்கிறது ததீய ஆராதனமான அப்படின்னாலும் ரொம்பவும் விசேஷம். அதனால அவருக்கு சமர்ப்பிச்சபடினாலே அந்த தர்மங்கிறது அத்தியந்த சிரேஷ்டமான ரீதியில அது இருக்காங்க. மகான்கள் எல்லாருமே அப்படி அனுசந்தானம் பண்ணுவா. ஸ்ரீ பகவதாஜ்யா ஸ்ரீ பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லுவா, சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. சொல்றதெல்லாம் வழக்கம். ஒரு சமயம் வெளிவலம் ஸ்ரீமத் ஜெய்சங்கர் சாதிச்சார், நான் பகவத் பிரீத்தியர்த்தம் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிறதுக்கு மேல ஸ்ரீமத் இஞ்சிமேட்டு ஜெய்சங்கர் பிரீத்தியர்த்தம் சங்கல்பம் பண்றது உண்டு அப்படிங்கிறார். ஏன்னா ஆச்சாரிய பிரீத்தி அதுதான் பரம உத்தேசம் அவ வச்சிருக்கா. அந்த மாதிரியாக மகான்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம், தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருவத்தியனம் இதெல்லாமும் விசேஷமாக பெருமா உற்சவம் மாதிரி ஆச்சரியமா கொண்டாடுறாங்க இல்லையா. எல்லாமே ஆச்சாரியனுடைய திருப்திக்காக ஆச்சாரியனுடைய பிரீத்திக்காக அவரை சொன்னதாலே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரியான ஒரு விசேஷங்கிறது இந்த பாதுகா ராஜ்யத்தில் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பாதுகாவானவர் பரம பாகவதராக இருந்தபடினார்.
இன்னொரு அர்த்தம் பாதுகா அப்படிங்கிறவர் நம்மாழ்வார் ஆனபடினால இந்த ஸ்லோகத்துக்கு எல்லாத்துக்குமே நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையோ. அப்ப நம்மாழ்வாருடைய ஆராதனம் அப்படிங்கிற ரீதியில் ஆச்சு. எல்லாமே ஆழ்வாருக்கு சமர்ப்பணம், ஆழ்வாருக்கு ஆராதனம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் விசேஷமாக அத்தினோத்சவம் அப்படின்னா ஆழ்வார் என்ன பண்றோம், பிரம்மோத்சவம் அப்படின்னா ஆழ்வார், எல்லாத்துக்கும் ஆழ்வார் வேற இல்லையா, அந்த மாதிரி ரீதி. தவ விதிவது பார்த்தே சார்வபௌமாபிஷேகே பரத சமய சித்தைஹி பாதுகே மந்திரி முக்கியைஹி தவதி நிஜ கர்ம ஸ்தாயினி நாம் பிரஜானாம் பிரதம யுக விசேஷாக பிராதுரா சன் விசித்ராக. பெருமாளுக்கு பிரம்மோத்சவமே நடந்தா கூட சிவாஷ்யகார் இருக்கு, நம்மாழ்வார் இருக்கு, தேசிங்களுக்கு இவளுக்கெல்லாம் மரியாதை நடக்கணும். அங்கங்க மண்டப்படியெல்லாம் உண்டு, அங்கங்க மரியாதையெல்லாம் உண்டு, அவ உற்சவம் சேர்ந்துதான் நடக்கும். அப்பதான் அந்த உற்சவத்துக்கே ஒரு பூர்த்தி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆழ்வாருக்காக தான் பெருமாள் ஏழ்றார் அப்படின்னா அனுசந்தானம், கருடவானத்துல பெருமாள் ஏழ்றாருன்னா ஆழ்வாருக்காக ஏழ்றார். ஏன்னா ஆழ்வார் பிரார்த்திச்சாரு அன்னைக்கு, என்ன அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்றும் பிரார்த்திச்சாரு அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில எல்லா கர்மங்களும் பகவத் பகவத் ஆராதனமாக பாகவத ஆராதனமாக விசேஷமாக ஆச்சு. ததி ஆராதனம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப ததி ஆராதனம்னு நம்ம எதை நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நல்ல பாகவதால கூட்டு வச்சு அவர்களுக்கு அமுது செய்வித்தல் அப்படின்னு, அவர்களை சாப்பிட சொல்லுதல், இது முக்கியமானது. இந்த ததி ஆராதனம் பகவத ஆராதனம் ஆனப்புறம்தான் பகவத ஆராதனம், பெருமாளுக்கு நிவேதனம் செய்து அதை வச்சுதானே ததி ஆராதனம் பண்ணுவார், இல்லாம பண்ணா அவளும் சாப்பிட மாட்டான், இதுவும் ததி ஆராதனமாக ஆகாது. அப்படியாக விசேஷமாக நடந்தது அப்படிங்கிறத, அந்த தர்மம் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஜனங்களுடைய சௌக்கியம், குறிப்பாக ஞானிகளுடைய சௌக்கியம் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பாதுகா சாம்ராஜ்யத்துல எல்லாருக்குமே பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி பெருமாள் ஸ்ரீ ராமனுக்கே பாதுகாப்பு அப்படின்னு ஆச்சான். ஏன்னா நேத்தேசனே இந்த பாதுகையினுடைய ராஜ்யம் அப்படின்னா அந்த அரசன் அரசு அரசு எல்லை இருக்கும் இல்லையோ, அது அயோத்தியா இல்ல கௌசல கோசல தேசம் மாத்திரம் கிடையாது, நேருக்கு தண்டகாரண்யம் உட்பட எல்லாமே இவ்வாறு சேர்ந்தது தான், இந்த ராஜாக்களை சேர்ந்தது தான். இன்னும் சொல்ல போனா இதுதான் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை முன்காலத்துல இருந்திருக்கு, தண்டகாரண்யம் மொத்தமுமே எங்களை சேர்ந்தது தான், இக்ஷ்வாகுனாம் இயம் பூமிகி சசைல வனகாரணா அப்படின்னு பெருமாள் ராமனே சொல்ற. ஆனா ராவணன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டான்னா, இந்த ஜனஸ்தானம் தண்டகாரண்யத்துல ஜனஸ்தானங்கள்லாம் எங்களை சேர்ந்ததுங்கிறான், ஏன்னா நாங்க தான் வந்து அங்க வந்து அரக்கர்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதனால அது எங்களை சேர்ந்தது தான், எங்களை அத்துமீறி யாரும் உள்ள வரக்கூடாது, அப்படி யாராவது வந்து அவர் மகரிஷிகள் ஆனாலும் அவர்களை வெட்டி போடுவோம், இல்ல வேற யாராவது வந்தாலும் அவர்களை தொடச்சு கட்டுவோம், இது எங்க ராஜ்யம், யாரும் இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராவணாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு எல்லை பிரச்சனை. அப்ப யாருடைய இது, ராவணனுடையதா, தெற்கேந்து இலங்கையிலேருந்து வந்திருக்க ராவணன் அவன் இங்க ஜனஸ்தானத்துல நிறைய பேரை குடியேற்றி எங்களுடையதுங்கிறான். இன்னைக்கு சீனாக்காரம் பண்ணிட்டு இருக்கிற காரியம் இது, அருணாச்சல பிரதேசத்துல சில பேரை குடியேற்றி எங்களுடையது, சில கிராமங்கள்ல தன்னுடைய போஸ்டர் ஒட்டி பெயரை மாற்றி வச்சு ஏதோ சொல்லி எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம பாரத தேசத்துல இது அனாதியா எங்களுக்கு தானே இருக்கு, அது எப்படி உங்களுடையதாக ஆகும் அப்படின்னு சொல்லி இவாளும் சொல்லிட்டு இருக்கான். இது ஏதோ சாதாரண ஒரு தர்க்கத்துல இப்ப போயிட்டு இருக்கு, யுத்தத்துல மாறினாலும் மாறலாம், என்னடா அவாவளுக்கு ஆசைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப யுத்தம் மாற யுத்தமாக மாற வேண்டியதுதானே. சரி, அதனால அந்த இடத்துலயும் ஒரு கரெக்டா இவாளுக்கு இதுவரை எல்லை அப்படிங்கிறது இல்லை. பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த சமுத்திரம் வரைக்கும் எங்களுடையது, இந்த பாரத பூமி இருக்கு இல்லையா, அது முழுக்க எங்களுடையது, தண்டகாரண்யம் அதுக்கப்புறம் இருக்கிற கிருஷ்ணந்தா முதலானது அது எல்லாம் எங்களுடையது, சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் நாங்க வரல. ஆனா ராவணன் என்ன பண்ண, சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் நாங்க வருவோம், அதிக்கிரமிச்சு வருவோம், இதுவும் எங்களுடையதும் கொண்டாடுவோம், அதோட இருந்தா பரவாயில்ல, அங்க இருக்கிற பெண்களை கூட நாங்க அபகரிப்போம், எங்க ராஜ்யம் தான் இது, எங்களை யாரும் கேட்க முடியாது அப்படின்னு வரைச்ச. அப்ப இனி வேற வழி இல்ல, அவளை தொலைச்சு கட்டணும், எப்ப பாதுகாப்பு நம்ம ராஜ்யத்துல இருக்கவளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சோ, அப்ப அதே விட முடியாது, இங்க இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் கொண்டு குவிக்கிறான், இங்க இருக்கிற பெண்களை எல்லாம் அபகரிச்சுட்டு போறான் அப்படின்னா, அப்ப எல்லை பிரச்சனையை காட்டிலும் முக்கியமான எல்லை தாண்டின பிரச்சனை ஆயிருக்கு இப்போ. அதனால பெருமாள் போய் ராவணனையும் ஒழிச்சு அந்த லங்கையும் என்னுடையதான்னு சொல்லிட்டு அதை விபீஷன் கிட்ட கொடுத்துட்டார். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா. அப்போ
ஸ்ரீராமன் அங்க போய் தண்டகாரண்யத்துக்கு போய் ஆச்சரியமாக அவர் அங்க சத்துருக்களை எல்லாம் உழைத்தார் அப்படின்லாம் வரும்போது, அதுவும் இந்த ராஜ்யத்தினுடைய பெருமை, பாதுகா ராஜ்யத்தினுடைய பெருமைன்னு தான் சொல்லணும். பத்ராசனந்தே பரிவர்த்தமாசீதே தேவி க்ஷணம் தட்சிணதோ முகந்தே கதம் பவேத் காஞ்சன பாதரக்ஷே ராமஸ்ய ருக்ஷோ மிருகயா விருகாரகா. பாதுகை கிட்ட சொல்ற, பாதுகா தேவியே நீ மாத்திரம் இங்க வந்து ராஜ்ய பரிபாலனத்தை ஏத்துக்காம நீயும் தெற்க அவரோட போயிருந்தே நிச்சுக்கோ, அப்போ ஒரு ராஜ்யமும் ஆயிருக்காது, எல்லாம் குட்டிச்சவர் ஆயிருக்கும். ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விகாரகா, ராமன் காட்டில் போய் வேட்டையாடுற மாதிரி ராட்சர்களை வேட்டையாடினார், துஷ்ட மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி இந்த ராட்சர்களை வேட்டையாடினார் அப்படிங்கிறது நடக்காது போயிடும். நீர் இங்க ஆசனத்துல இருக்கவே நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணவே அந்த தர்மங்கிறது நல்லா நடந்துருக்கு. திவிஷதனு விதேயம் தேவி ராஜ்யாபிஷேகம் பரத இவ எதித்வம் பாதுகே நான்வமஸ்தாஹ கதம் இவ ரகுவீர கல்பயே தல்பயத்ரஹ த்ரிசதுர சரபாசைஹி தாதிருஷம் தேவகாரியம். பெருமான் ராமன் தேவ காரியத்துக்காக போயிருக்கார், தேவர்களுக்காக ராவண சம்ஹாரம் பண்ணி இந்த பூமியில தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். ஏன்னா யாகங்கள்ல நடக்கணும், தேவர்களுக்கு அதெல்லாம் முக்கியம், யாகங்கள் தேவ பூஜைகள் எல்லாம் நடக்கணும், அதெல்லாம் நடக்க விட்டாம பண்ணியிருக்கான், அதனால அவனை ஒழிக்கணும். அப்ப பெருமாள் ராமன் போனார், தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா, பெரிய காரியமா எடுத்துன்னு போறாரு, ஜனஸ்தானத்துல இருக்கிறவள வதம் பண்ணணும், அதுக்கப்புறம் லங்கைக்கு போய் ராவணனை வதம் பண்ணணும், ராவணன் தனியாவா உட்காந்துருக்கான், அவன் எத்தனை பெரிய சேனையெல்லாம் வச்சுட்டு இருக்கான், அந்த அத்தனை சேனையும் மொத்தத்தையும் ஒழிச்சு அங்கேயும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப வருஷமாகும். ஜனஸ்தானத்துல 14,000 பேரை குத்தகைக்கணும்னா ஒரு ஒரு க்ஷண காலத்துல ஆயிடுமா, அது ஒரு க்ஷண காலத்துல நடந்துடுற காரியமா? தீவிரவாதிகள் ஒழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு தீவிரவாதிகள் ஒழிச்சிடணும், சட்டம் போட்டா ஒழிச்சிட முடியுமா? எத்தனை ஜாகரூக்காலா இருக்க வேண்டியிருக்கு, காஷ்மீர்ல எத்தனை ஜாகரூக்காலா இருந்து இருந்து கவனிச்சு கவனிச்சு இப்பதான் கொஞ்சம் தேவலை அப்படின்னு ஆயிருக்கும். இன்னும் இதே மாதிரி தொடர்ந்து இருந்தாதான் இன்னும் கொஞ்சம் தேவையில்லைன்னு வரும், இல்லாட்டா மறுபடியும் பழைய ரீதியில் வந்துடும். அந்த மாதிரி இந்த தீவிரவாதிகள் மாதிரி தானே வாழலாம், இந்த ராட்சசாலாம் நக்சலைட்டுகள் தீவிரவாதிகள். அப்ப இவாளையெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு நாள் ஆயிடுமா அதெல்லாம், இல்லை ஒரு மாசத்துல ஆகுமா, எத்தனையோ வருஷம் ஆகணுமே. ஆனால் இப்ப பெருமாள் என்ன பண்ணாருன்னா, ஜனஸ்தானத்துல 14,000 பேரை ஒரு 1.5 முகூர்த்தத்தில் ஒழிச்சிருக்கார், அர்த்தாதிக முகூர்த்தேனா. அந்த மாதிரி லங்கையில் போய் ராவணன் ராவனுடைய சைன்யம் மொத்தத்தையும் ஒழிக்கிறதுக்கு 3 நாள் யுத்தம் நடந்துச்சு, 3 நாள். நான் கவனிக்கிறேன், இந்த காலத்துல இப்ப யுத்தம் நடக்கிறது இல்லையா, ரஷ்யா ஒரு யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, இஸ்ரேல் ஒரு யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் மாசக்கணக்கில் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அதெல்லாம் என்ன யுத்தமோ எதுக்காக யுத்தம் பண்றாங்கிறது இருக்கட்டும், யுத்தம்னு ஆரம்பிச்சா அது முடிகிறது இல்லை. ஆனால் வெறும் 3 நாள்ல லங்கைய பெருமாள் ஜெயிச்சு காமிச்ச, வானர சேனையை வச்சுண்டு, அதுவும் வானர சேனையை வச்சு. இது எப்படி நடந்தது? கதம் இவ ரகுவீரஹா கல்பயே அல்பயத்ரஹா, ஒரு பிரயாசமும் படாமல் அனாயாசமா ஜெயிக்கிறாரு. ஒரு ராஜ்யத்தை போய் 3 நாள் ஜெயிச்சுட்டு வர முடியுமா வெளியில இருந்து ஒருத்தரால் போய்? இல்ல ஒரு ஜனஸ்தானத்துல ஒரு யுத்தத்துல 14,000 பேரை ஒரு 1.5 முகூர்த்தம் 3 மணி காலத்துல முடிச்சிட முடியுமா? இது 3 மணி காலம், அது 3 நாள், அவ்வளவுதான். இதை வச்சுட்டே ராவணம் புரிஞ்சுட்டு இருக்கணும், ஜனஸ்தானத்தை வச்சு எப்ப 3 மணி காலத்துல ஜனஸ்தானத்துல அத்தனை பேரையும் கொண்டுட்டாரோ அப்ப நமக்கு 3 நாள் போகும் அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். அவன் புரிஞ்சுக்கல, இதை மந்தோதரி சொல்ற, அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ற. ஸ்ரீ சதுர சரபாதைஹி தாதிருஷம் தேவ காரியம். இப்ப தேவர்களுக்கெல்லாம் கூட ஆச்சரியம், பெருமாள் அவதாரம் பண்ணிருக்காரு, ரொம்ப நாள் யுத்தம் பண்ணி கடைசியில ராவண ஜெயிப்பேன்னு பார்த்தானா, ஒரு பாட்டுக்கு 3-4 வில் அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண ஜெய்சேன் வந்துட்டேன். இந்த யுத்தம் 3 நாள் நடந்ததே தவிர 3 நாளுமே ராமன் இருந்து யுத்தம் பண்ணாங்க, 3 நாள் யுத்தம் மொத்தமும் பண்ணது வானரங்கள் தான். அந்த யுத்தத்துல ஸ்பெஷலா யாராவது வந்தாதான் ஸ்ரீராமன் வில்லையே கையில எடுப்பார், இல்லட்டா அவர் ஓரமா உட்காந்துருப்பார், இவாளே மொத்த பேரையும் ஜெயிச்சுட்டு வந்துருவான். தூம்ராட்சன் வஜ்ரஹஸ்தன் அப்படின்னு நிறைய பேர்லாம் வந்தாலே வானரங்கள் தான் எல்லாரையும் கொண்டான், எல்லா சைனியத்தையும் அடிச்சதுதான் வானரங்கள். என்ன எப்பன்னு கேட்டான்னா, விசேஷமா எவனா கும்பகர்ணன் வந்தா பெருமாள் யுத்தம் பண்ணார், இந்திரஜித் வந்தானா லக்ஷ்மண பெருமாள் யுத்தம் பண்ணார், ராவணன் வந்தா பெருமாள் யுத்தம் பண்ணார், ஏன்னா வானரங்களையும் மீறி அவள்லாம் வரா. அப்போ
மூலபலம் வந்தா பெருமாள் யுத்தம் பண்றார். மற்றபடி மூணு நாள் இவர் யுத்தம் பண்ணிட்டே இருந்தாருங்கிறது கிடையாது. என்ன கேட்டா இவருடைய சங்கல்பம் அங்க வானரங்கள்லாம் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டா. அப்ப இங்க சொல்றாரு இவருடைய சங்கல்பம் இருக்கட்டும், பாதுகையுடைய சங்கல்பம், அதனாலதான் இவருக்கே சங்கல்பம் பண்ண முடிஞ்சது. இவரே தன்னுடைய சங்கல்பத்தினாலே வெறும் மூணு நாலு அஸ்திர பிரயோகம் பண்ணி இவன் மொத்த பேரையும், அதாவது இந்த ஜெயத்தை கொண்டு கும்ப என்ன கொண்டு அப்படி வச்சுக்கோங்களேன், ராவணனு கொண்டு அப்படி இப்படி ஏதோ பிரயோகம் பண்ணி ஜெயிச்சுட்டாருன்னா அதுக்கு காரணம் பாதுகா தேவி தான். தி சதுர சரபாதைஹி தாதிருஷம் தேவ காரியம். என்ன கேட்டா பாதுகா பட்டாபிஷேகம், திவிஷ தனு விதேயம் தேவி ராஜ்யாபிஷேகம், பரத இவ எதித்வம் பாதுகே நான்பமும் ஸ்தாஹ. பரதன் வேணா ராஜ்யம் வேணாம்னு சொல்லிட்டார், பாதுகையும் வேணாம்னு சொல்லியிருந்தாருன்னா அப்ப இந்த காரியமே நடக்காது, இந்த தேவ காரியமே நடக்காது, ஸ்ரீராம காரியமே நடக்காது, ராமனே ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறார். அது இப்படி ஸ்ரீராம காரியமே நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும் கேட்டா, ஸ்ரீராம பட்டாபிஷேகம் மாத்திரம் நடந்ததா என்ன? அதுவும் தான் நடக்கல. ராமனுக்கேதான் பட்டாபிஷேகம் வச்சா, நடந்ததா? நடக்கலையே. அதனால எப்ப எது நடக்கும்னு சொல்ல முடியாம இருக்கு. ஆனா பாதுகா தேவி ராஜ்ய ஸ்வீகாரம் பண்ணச்ச அந்த நேர்மையான ராஜ்யத்தினுடைய பிரபாவத்தினாலே எல்லாமே நன்னா உத்தமோத்தமமாக இருந்தது. அதனாலே அசுரர்கள் எல்லாம் ஒழிந்தார்கள். நிஷ்கண்டகம் ஜெகதிதம் விததே பவத்யான்னு சொன்னார் இல்லையா. இந்த லோகத்துல கண்டகம் இருக்காது, கல்லு முள்ளெல்லாம் எதுவும், கல்லு முள்ளுனா தில்லு முள்ளுன்னு சொல்லுவேன் நான். அதாவது காட்டுல பெருமாளுக்கு கல்லு முள்ளு, ராஜ்யத்துல ஜனங்களுக்கு தில்லு முள்ளு, இது ரெண்டையும் ஒழிச்சிருந்து பாதுகா. காட்டுல பெருமாள் நடக்கும்போது கல்லு முள்ளு இல்லாமல் பாத்துக்கிறார், நாட்டுல ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது தில்லு முள்ளு இல்லாமல் பாத்துக்கிறார் அப்படிங்கிற ரீதியில ஆச்சரியமான ஒரு ராஜ்ய பரிபாலனத்தை பாதுகா தேவியானவர் நடத்தி காட்டினா, அதனால பெருமாளுக்கே நல்ல ஒரு இது கிடைச்சு, பாதுகாப்பு கிடைச்சு, அவருடைய காரியமே சபலமாச்சு, தேவருடைய காரியமே சபலமாச்சு. மனுவம்ச புரோஹிதே ந மந்திரைஹி அபிமந்திரிய த்வயி பாதுகே பிரயுக்தம் அபிஷேக ஜலம் க்ஷணேன ராஜ்யம் சமயாமாச சமுத்திதான் பிரதாபான். அடுத்த விஷயம் இப்போ நிறைய விஷயம் பார்த்துன்னு போறோம். ஒரு ராஜ்யத்துல ஜனங்கள் இப்படி க்ஷேமமா இருக்கா, துஷ்டர்கள்லாம் எப்படி ஒழிஞ்சு போறா, பயிர்கள்லாம் எப்படி நன்னா சமிருத்தியா விளைஞ்சது, எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம் இல்லையா. இப்போ கர்ம அனுஷ்டானங்கள்லாம் எப்படி நன்னா நடந்தது, ஞானிகள்லாம் எப்படி இருந்தா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம் பாதுகா சாம்ராஜ்யத்தில். அதே மாதிரி அடுத்த விஷயம் இப்போ நாம பார்க்க போறோம். எதிரிகள், ஒரு ராஜ்யத்துல ராஜா இல்லைன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து தேசத்து ராஜாவே முதல்ல சண்டை போவோம், இந்த ராஜ்யத்தை தன்னோட சேர்த்துருவோம், ராஜா இல்லைன்னு தெரிஞ்சா போறோம், உடனே வந்து சேர்த்துருவோம், அதை தடுக்கணும் முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் பாதுகா தேவி இப்படி ராஜ்ய சிம்மாசனத்துல அவர் அமர்ந்த உடனேயே அவர்கள்லாம் முதல்ல அடங்கினார்கள். இல்லாட்டா அவ துடிச்சுன்னு இருக்கா, என்ன ஆறுதுன்னு பார்ப்போம், ஒரு அஞ்சு நாள், ஒரு பத்து நாள், ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ராஜா யாரும் இல்லை, வீக்கா இருக்குன்னு நம்ம போயிடலாம் நினைச்சிட்டு இருந்தோம். மனுவம்ச புரோஹிதேன மந்திரே ரபிமந்திரே த்வயி பாதுகே பிரயுக்தம் அபிஷேக ஜலம் க்ஷணேன ராஜ்யாம். அந்த அபிஷேக ஜலம் இருக்கும் இல்லையோ, அது க்ஷணேன ராஜ்யாம் சமயாமாச சமுத்திதான் பிரதாபான். ராஜாக்களுக்கெல்லாம் அப்படியே கிளர்ந்து விட்டு அந்த பிரதாபம்னு ஒண்ணு வருதான், வீரம், வீரம் துள்ளு விடுறது. சரி இப்ப போய் அயோத்தியை சேர்த்துன்ற வேண்டியதுதான் அப்படின்னு துடிக்கிறான். ஆனா இங்க பாதுகா பட்டாபிஷேகம் ஆச்சுன்னு உடனே உட்காந்துட்டான். உண்மையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துதான் செய்யணும். ஏன்னா ராஜான்னு ஒருத்தர் வந்துட்டார்னா அவர் வேம இருக்க மாட்டார், யாரும் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு போய் கலகத்தை எல்லாம் உண்டாக்கி ராஜ்யத்தை சேர்த்துட முடியும். பரிஹிருத தண்ட கத்வகமனம் பதரக்ஷினி ததே பரிணத விஸ்வ சபா சமுதயம் பரிணத விஸ்வ சம்பதுதயம் இவையோர் த்விதயம் ரகுபதி ரத்ன பீட்டம் அதிருஹ்ய ததா விததே வியபகத வைரி பூப நிலையம் வசுதா வலயம். அதே விஷயம்தான், சத்ருக்கள் எல்லாம் யாரும் இல்லாதபடியாக பாதுகா தேவி ராஜ்ய பரிபாலனம் பண்ணார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அழகா அந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து சொல்ற. பரிகிருத தண்ட கார்த்த கமனம் பதரட்சினி தது பரிணத விஸ்வ சம்பதுதயம் யுவதோர்வித்தயம். நீங்க ரெண்டு பேரும் வந்தப்புறம் லோகத்துல சம்பத்து அப்படிங்கிறது நன்னா உதயமாச்சு, ஐஸ்வர்யங்கள்லாம் அதிகமாச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, வியபகத வைரி பூப நிலையம் வசுதா வலயம். வசுதா வலயம் இருக்கும், பூமி அப்படிங்கிறதே வலயமா தானே இருக்கு, அதுல வைரிகள் சத்துருக்கள் எல்லாம் அவர்களுக்கு நிலையமே கிடையாது,
இது சத்ரு நிலையம் கிடையாது, அவர்கள் இங்க இருக்க முடியாது அப்படிங்கிறதை இந்த பாதுகா தேவியானவர் நல்லா காமிச்சார். பாதுகா பட்டாபிஷேகம் ஆனவுடனே அவர்கள்லாம் சரி இங்க ஒரு ராஜா வந்துட்டார் அப்படின்னு அடங்கினுதான் அர்த்தம். மகதாங்க கலிங்க வங்க முக்கியான விபவானு தந்திர கவேஷண சசைஞானு ரங்க புங்க பாதுகே விஜிகே பரத சாசனம் உத்வகன் பவத்யாக. சில பேர் அப்படி இப்படி அங்கேருந்து சண்டைக்கு வர பார்க்கறான். மகத தேசம், அங்க தேசம், கலிங்க தேசம், வங்க தேசம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் இந்த அயோத்தியாவை சுத்தி இருக்கு. அங்க இருக்கிற ராஜாக்கள்லாம் வெறும வந்து சீண்டி பார்க்கறது உண்டு. சில சமயம் ராஜாக்கள் முதல்லயே யுத்தத்துக்கு வருவா, சில சமயம் ஒற்றர்களை எல்லாம் அனுப்பி பார்க்க சொல்வா, சில சமயம் அங்க போய் கலகங்கள்லாம் பண்ண சொல்வா, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இப்படி தீவிரவாதிகள்லாம் உள்ளுக்குள்ள புகுந்து வந்து கலக்கறா இல்லையா, அதெல்லாம் அந்த காலத்திலேயே உண்டு. அப்ப அப்படியெல்லாம் யார் வராளோ அவளையெல்லாம் அந்த கணத்திலேயே பரதாழ்வான் என்ன பண்ணா ஒதுக்கிறார். நேர பாதுகை கிட்ட போய் வித்யாபடம் பண்ணுவார், தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கு, அதனால நான் போய் அவளை ஒதுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகையுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு பரதாழ்வான் நேர போய் அவளையெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவார். யார் யார் வந்திருக்காங்க கணக்கு உண்டு. மகதாங்க கலிங்க வங்க முக்கியானு விமதானு ரந்திர கவேஷினா, அவளா ரந்திர கவேஷினா, எப்படாப்பா கேப் கிடைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல உள்ளுக்குள்ளவே மெதுவா ராஜ்யத்தையே தன்னுடையதாக ஆக்கின்றனும் அப்படின்னா, இப்ப பரதாழ்வான் பார்த்தார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த நாட்டுக்குள்ள வந்தா முதல்ல இந்த நாட்டு குடியுரிமை இருக்கான்னு பார்க்கணும்னு. சிஏஏ சொல்ற இல்லையா, குடியுரிமை இருக்கா, அப்படி இல்லாட்டா யாரா இருந்தாலும் ஒழிச்சுடுவேன், நீங்கள் அங்கேருந்து வந்தா வாங்கும் இந்த நாட்டு குடியுரிமை பெற்றுக் கொண்டு வாருங்கள், இல்லாம இல்லாம நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி வெளி தேசத்திலிருந்து எந்த விதமான ஆபத்தும் இங்க வராத மாதிரியாக பரதாழ்வான் அங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். அது பாதுகையினுடைய ராஜ்யம் அப்படிங்கிறார். ஏன்னா சாசனம் உத்வகன் பவத்யாக, உம்முடைய சாசனத்தை ஏற்றுக்கொண்டு செய்த பாதுகா ராஜ்யம் இல்லையா, இது கண்ட ராஜ்யம் இல்லையே, அதனால அதுக்கேத்த மாதிரி நடந்தது. மகிஷிதாம் மாதவ பாதரட்சே பத்ராதனஸ்தாம் பவதீம் ஸ்பிருசந்த பூர்வம் ததாத்வே நியதே பிபூய கல்யாணதாம் ஆனசிதே கிருட்டா கிரீட்டாக. சித்தி இருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே கெட்டவான்னு சொல்லிட முடியாது, இப்படி பார்ப்பார்கள் ஏதாவது கிடைக்குமான்னு. இல்லை அப்படின்னு அடக்கத்தோடு தான் இருப்பார். அவர்களும் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டாங்கன்னா, வருஷா வருஷம் வந்து கப்பங்கள்லாம் கட்டுறான், அவெல்லாம் கிரீட்டத்தோடு வந்து இந்த பாதுகையை சேவிச்சு ஆச்சரியமாக பாதுகா கிட்ட கப்பம் கட்டுறான். பத்ராசனஸ்தாம் பவதீம் ஸ்பிருசந்தாக, பத்ராசனத்துல பாதுகாதேவி இருக்கச்ச மங்களாசனத்தை பாதுகாதேவி சேவிக்கிறேன். பூர்வம் ததாத்வே நியதே பிபூய கல்யாணதாம் ஆனசிரே கிரீட்டாக. முன்னாடி கூட இப்படிதான் பண்ணிட்டு இருந்தா, ஆனா இப்ப விசேஷம் என்னன்னு கேட்டா பாதுகையை சேவிக்கிறான்னு விசேஷம். முன்னாடி ராஜாக்களை சேவிச்சுருந்தா தசரதர் அஜர் இந்த ராஜாக்களை சேவிச்சுருந்தா, ராம பாதுகாங்கிறவர் எப்படிப்பட்டவர், சாதாரண ராஜா மாதிரி இல்லையே, மனுஷர் இல்லையே இவர், அதனால என்னாச்சுன்னு கேட்டா அவள் எல்லாம் கல்யாணம் ஆச்சு. இந்த நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு வேலைக்காகவோ கூலிக்காகவோ செய்யற நமஸ்காரம் இருந்தது, பெருமாளை சேவிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கல்யாணதாம் கல்யாணமாக ஆயிட்டு மங்களமாக ஆயிட்டான். ஆனசிரே கிரீட்டாக கிரீட்டங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பெருமாளோட சம்பந்தப்பட்டா எல்லாமே ஸ்ரீஹி அப்படின்னு ஆயிடும், எல்லாமே மங்களம் அப்படின்னு ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடுச்சான். ராஜாசனே ரகுகுலோத்வஹ பாதரக்ஷே நீராஜனம் சமபவத்து சமயோசிதந்தே ஸ்லாகாவசேன பகுஷ பரிகூர்ணிதாபிஹி சாமந்த மௌலி மணிமங்கள தீபிகாபிஹி. சில சமயம் நிறைய ராஜாக்கள்லாம் வருவா, பாதுகாதேவிக்கு கப்பம் சமர்ப்பிச்சிரு, கடைசியில கீழ் வந்து சேவிச்சுட்டு போவா. அப்ப அவளுடைய கிரீட்டத்துல ரத்னங்கள்லாம் இருக்கும், அப்படி விழுந்து சேவிச்சு எழுந்து விழுந்து எழுந்து இப்படி பண்றா இல்லையா, அந்த ரத்தனத்தினுடைய பிரபையானது பாதுகா தேவிக்கு அப்படியே ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆரத்தி எடுக்கும்போது அழகாக நடுவுல கற்பூரத்தை ஏற்றி வச்சு சித்திரமாக மஞ்சனியை கரைச்சு ஆரத்தி எடுக்கும்போது எப்படி பிரகாசத்தோடையும் மங்களமாகவும் இருக்குமோ அந்த மாதிரி இங்க இவர்களுடைய கிரீடத்தில் இருக்க ரத்தனங்கள் பிரகாசத்தோடையும் இருக்கு, சிவப்பாவும் இருக்கு. அவளும் குளியரால் நிமிரால் பூமி நீரால் நிமிண்டு கொள்கிறான் இருக்கு, அப்படினால ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருந்துதான் அந்த ரத்தன கிரீடத்தினாலே சாமந்த மௌலி மணி மங்கள தீபிகா அபிஹி. மங்கள தீபத்தை வச்சு அப்படி ஆரத்தி எடுத்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு. ஆரத்தி யாருக்கு எடுப்பான்னு கேட்டா விசேஷமானவருக்கு எடுப்பா இல்லையா, அந்த மாதிரி இவர்கள்லாம் தாசர்களா இருந்து அந்த விசேஷமான அவருக்கு ஆரத்தி, ரொம்ப பெரியவாளுக்கு ராஜாவுக்கு ஆச்சாரியனுக்கு தான் ஆரத்தி எடுப்பான், அந்த மாதிரி ஆரத்தி எடுத்தார்.
ஸ்லாகாவசேன பகுச பரிகூர்ணிதாபிகி சாமந்தமௌலி மணிமங்கள தீபிகாபிகி. அதனால நீராஜனம் சமபவத்து சமயோச்சிதந்தே நீராஜனமாக ஆயிற்று அப்படின்னு சொல்றேன். திருமால் ஸ்ரீராமனுக்கும் அப்படிதான் சொன்னார். காட்டகிரி கடக லடக பாத பீட நிகட தட பரிலுடித நிகில நிருபதி கிரீட கோட்டி மணிகன கிரண நிகர நீராஜித சரண ராஜீவ. நிகில நிருபதி கிரீட கோட்டி, எத்தனை ராஜாக்கள் அவளுடைய கிரீட்டம், அந்த கிரீட்டத்துல இருக்கக்கூடிய ரத்னங்கள், அதனுடைய பிரகாசம், அதனாலே ஒரு நீராஜனும் பெருமாள் திருவடிக்கு வந்ததுன்னார். பெருமாள் திருவடிக்கு வந்தது அப்புறம் தானே ராம பட்டாபிஷேகம் ஆனப்புறம். அதுக்கு முன்னாடி இப்போ பாதுகா தேவி இருக்காரு இல்லையா, அவருக்கு இந்த மாதிரி நீராஜனம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக நடந்தது. பிருத்வீபதி நாம் யுகபத் கிரீட்டாக பிரத்யர்த்தி நாம் பிராணிக்குமர்த்தினாஞ்ச பிராபுஸ்ததா ராகவ பாதரட்சே ததீய மாஸ்தானிக பாதபீடம். ராஜாக்களே ரெண்டு விதமா இருக்கான். சில பேர் வந்து எதிரம்பு கோத்து நிற்கிறவர்கள், சண்டை போடுறவர்கள். சில பேர் வந்து பாதுகையுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுட்டு கீழே விழுந்து சேவிச்சு கௌரவ கொடுக்குறவர்கள். யாரா இருந்தாலும் கடைசியில் இங்க வருவான், ஏன்னா சண்டை போட்டவன் சண்டையில தோத்து போய் கப்பம் கட்டுறதுக்காக வருவான். கௌரவத்தோட இருக்கவன் என்ன பண்ணுவாங்க கேட்டா, அந்த கௌரவத்தோட அந்த பெருமையை வச்சுண்டு பாதுகைக்கு சேவை பண்றது நம்முடைய பாக்கியம் அப்படின்னு நினைச்சுண்டு அவ வருவான். பிரத்யர்த்தி நாம் பிராணித்து மர்த்தினான் அவ உயிருக்கு பயந்து வருவான். கேட்டா உயிர் போயிடும், இங்க வந்து கட்டலைன்னா அடுத்து படையெடுத்து வந்தானா நம்ம ராஜ்யம் போயிடும். சில பேர் எப்படின்னு கேட்டானா கௌரவத்தோட வரா. இதுனா அங்கன் மாஞ்சாலத்து அரசர் அபிமான பங்கமாய், ராஜாக்கள்ல அபிமானத்தை விட்டுட்டும் நாங்கள் தோற்று போயிட்டோன்னு வராமாம். மந்திரின் பட்டி கட்டி கீழே சங்க விருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், நான் கூட இப்படிதான் வந்திருக்கோங்கிற அவ தான் அபிமானம் வச்சுட்டு இருந்தா, நாங்க தான் ராஜா நினைச்சுட்டு இருந்தா, கடைசி நீங்க வந்து தோத்து போயிட்டா, நீங்க ஏன் வரங்கோன்னு கேட்டா, நாங்களும் தோத்து போயிட்டோம், உன்னுடைய காருண்யத்துக்கு நாங்கள் தோத்து போனோம். அவெல்லாம் உன்னுடைய வீரத்துக்கு தோற்று போனார்கள், நாங்கள் உன்னுடைய காருண்யத்துக்கு தோற்று போனோம். அந்த மாதிரி ராஜாக்கள் சில பேர் பாதுகையினுடைய வீரத்துக்கு தோற்று போனார்கள், ஏன்னா பரதாழ்வான் தொலைச்சிடுவார். இன்னும் சில பேர் பாதுகாவினுடைய பிரபாவத்துக்கும் பாதுகாவினுடைய காருண்யத்துக்கும் தோற்று போனார்கள். அவர்கள் இங்கு வந்து ஆச்சரியமாக பாதுகைக்கு சமர்ப்பணம் தான் செய்தார்கள். இப்படியாக விசேஷமான ராஜ்யம் அப்படிங்கிறது நடந்ததுங்கிறது இன்னும் கூட பல ஸ்லோகத்துல சொல்றேங்க. முக்கியமான சில ஸ்லோகங்கள் பார்த்தோம். பெருமாள் ஸ்ரீராமனையும் ரட்சித்த பாதுகைகள், அந்த ராஜ்யத்தில் இருக்க ஜனங்களை ரட்சித்த பாதுகைகள், பக்கத்து தேசத்தில் இருக்கிற ராஜாக்களை ரட்சித்த பாதுகைகள், அவர்களெல்லாம் எதிரும்பு கோர்த்தால் சிக்ஷித்த பாதுகைகள், அந்த பாதுகா சாம்ராஜ்யம் விசேஷமாக நடந்தது. அப்படி ராமராஜ்யம் மாதிரி பாதுகா ராஜ்யம் இருந்தது அப்படின்னு சொன்னார். ஆனா இப்படி சொன்னா தேசியனுக்கு திருப்தி கிடையாது. ராமனை காட்டுக்கும் வசத்தின் தான் சொல்லிட்டு இருக்க, பிரபாவத்துல பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவர் பாதுகை, கருணையில பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவர் பாதுகை அப்படின்னு தானே சொல்லிட்டு வர்றார். அது மாதிரி ராஜ்யத்தை நடத்துறதுலயும் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவர் பாதுகை அப்படின்னு தான் சொல்ற. அதுக்கு ஒரு ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் பார்க்கலாம். வருஷாணி தானி விருஷலோ ந தப்பாம்சி தேபே பாலோ ந கஷ்டிதபி மிருத்யு வசம் ஜகாம ராஜ்யே தவாம்ப ரகுபுங்கவ பாதரக்ஷே நைவாபரம் பிரதிவிதேயம் அபூத்து பிரவிதக்தம். ஸ்ரீராம ராஜ்யம் மாதிரி இல்லை இது, ரொம்ப நல்ல ராஜ்யம் இருக்க. ஏன் அப்படி சொல்றீர்? ஸ்ரீராம ராஜ்யத்துல ரெண்டு தோஷம் சொல்றா உத்தரகாண்டத்துல வருது. ஸ்ரீமத் ராமாயணத்துல ரெண்டு தப்பு நடந்து போச்சு. அதுல முதல் தப்பு என்னன்னு கேட்டா, ஒரு பிராமண குழந்தை ஒண்ணு போயிடுது, குழந்தையா இருக்கும்போதே அது செத்து போயிடுச்சு. அவர் நேர பெருமாள் கிட்ட வந்தார், ஏன் இது செத்து போச்சுன்னு ராஜா கிட்ட வந்து கேட்கற. ஏன் இது செத்து போச்சுன்னு ராஜா கிட்ட கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட ஏதோ தோஷம் இருக்கு அதனால தான் இது செத்து போச்சுங்கிறார். பால மரணம் வரக்கூடாது, ஒரு ராஜ்யத்துல பால மரணம் வந்தா அந்த ராஜ்யம் சரியில்லைன்னு அர்த்தம். குழந்தை நல்லா பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா பார்த்துட்டு இருக்கும் போதே நடந்து போச்சுன்னா அப்ப ராஜ்ய பரணம் சரியில்லைன்னு அர்த்தம். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணாமா? இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்துன்னு சொல்லி எல்லா குழந்தைகளையும் இழுத்து பிடிச்சி வச்சு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாள், அது கொடுக்காட்டா என்ன ஆயிருக்கும்? அப்ப அத்தனை குழந்தைகளுக்கு இப்படி முடக்குவாதம்லாம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் ராஜ்யம் தானே, வேற என்னவா இருக்க முடியும்? அதனால ராஜ்யம்னா குழந்தைகளுடைய பாதுகாப்பு தானே முதல்ல ராஜ்யம் கவனிக்கணும். அப்ப அந்த குழந்தையானது சரியா இல்லாமல் அது போயிடுது அப்படின்னா அது உம்முடைய தோஷம்தான் காரணமா இருக்குமே தவிர வேற காரணமா இருக்காதுன்னு பெருமாள் ராமன் கிட்ட வந்து கேட்கிறான். இது ஒண்ணு. ஆனா ராமன் என்ன பண்ணார், அவர் யோசிச்சு பார்த்தார், என்னுடைய தோஷம் ஒண்ணுமில்லையே, ராஜ்ய பரிபாலனை நன்னா தானே நடந்துட்டு இருக்கு,
ஏதா தப்பு பண்ணிட்டோமா ஒண்ணுமில்லையே, மந்திரி எல்லாம் கூட்டு கேட்டார், இல்ல மகாராஜா எந்த தப்பும் இல்லைன்னா. அடுத்து பிராமணால கூட்டு கேட்டார், நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கங்களா, ஏன்னா உங்க தப்பு பண்ணாலும் அது ராஜ்யத்தை பாதிக்கும். பிராமணர்கள் ஒழுங்கா நடக்கணும், அவர்கள் என்னென்ன பூஜைகள் செய்கிறார்களோ என்னென்ன தபஸ்கள் செய்கிறார்களோ அதெல்லாம் ஒழுங்கா செய்யணும். அதில் போய் ஏமாத்தி, ஊரை ஏமாத்தி, தர்மத்தை மாத்தி இப்படிலாம் செய்யக்கூடாது. அவர்களுடைய தர்மம் எதுவோ அந்த தர்மத்தை அவர்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். அவன் இந்த தர்மத்தை விட்டுட்டு அவ வேற அதர்மத்தை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்னா, எப்போ பிராமண குலமே தர்மத்தை விட்டுட்டு அதர்மத்தை செய்ய ஆரம்பிச்சா அப்ப ராஜ்யத்துக்கு நாசம் தான். அப்படி இருக்கக்கூடாது. அவளை கேட்டார், அவ சொன்னா, இல்ல மகாராஜா நாங்களும் வந்து எந்த விதமான அதர்மும் இல்லாம தான் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா வெளியில போய் பார்க்கணும் அப்படின்னா, வெளியில போய் பார்த்தான்னா அங்க ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருந்தா, அவன் வந்து பிராமணன் இல்லை, பிராமணன் பண்ண வேண்டிய தபஸை அவர் பண்றார். ஏன்னா சில பேர் சிலது பண்ணலாம், யாகம் அப்படின்னா அது சில பேர் பண்ணலாம், கோயில திருவாராதனம் அப்படின்னா அது அந்தந்த வைகானத பாஞ்சராத்திர ஆகமம் தெரிஞ்சவர்கள் தான் பண்ணணும், கண்ட பேர்லாம் பண்ணிடக்கூடாது. யாகம் அப்படின்னா வேதாத்தியனம் பண்ணவர்கள் தான் பண்ணணும், அதை கண்ட பேர்லாம் பண்ணிடக்கூடாது. தபஸ் அப்படின்னா வேதாந்தம் படித்தவர்கள் தான் தபஸ் பண்ணணும். தபஸ்னா அந்த உபநிடத்தில் சொல்லப்பட்ட பக்தி யோகம் அப்படின்னு இருக்கோம், அது வேதாந்த அத்தியனம் பண்ணி ஆச்சாரிய முகமாக வேதாந்த அத்தியனம் பண்ணி இருக்கோ தான் அந்த தபஸ் அப்படின்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி யுத்தம் அப்படின்னா அதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டவர்கள், ராஜ்யம் அப்படின்னா அந்த க்ஷத்திரிய குலத்திலே வந்தவர்கள், இப்படின்னா ஒரு வியவஸ்தா. இந்த காலம் மாதிரி கிடையாது, அந்த வியவஸ்தா அப்படிங்கிறது ரொம்ப உத்தமோத்தமா நடந்த காலம். அதனால என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் க்ஷேமந்தான், க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய வியவஸ்தா. வெறும் கட்டுப்பாடு அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, லோகத்துக்கே ஒரு க்ஷேமம். பிராமணனானவன் அப்படி தபஸெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது லோகத்துக்கே க்ஷேமம், க்ஷத்திரியனானவன் அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணா அது லோகத்துக்கே க்ஷேமம் அப்படின்னு இருந்த மாதிரியான ஒரு வியவஸ்தா. அதை மீறி நடக்கிறது இந்த இடத்துல, யாரோ ஒருத்தர் வந்து நான் தபஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணானா, அது வந்து போலி, போலி சன்னியாசி சொல்றா இல்லையோ, இந்த காலத்துல எல்லாம் போலி சாமியார் அப்படின்னு சொல்றா இல்லையோ, அந்த மாதிரி போலி சாமியார் அப்படிங்கிற கணக்கு. இந்த காலத்துல போலி சாமியார் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டாங்க, ஏதோதோ பண்ணி ஜனங்கள் கிட்ட பைசாவெல்லாம் சம்பாதிச்சு வஞ்சனம் பண்றவன் போலி சாமியார். அந்த மாதிரிதான் சாஸ்திரத்தை மீறி நடக்கிறவன் போலி சாமியார், சாஸ்திரப்படி நடக்கணும். சாமியார்னா அதுக்கு எப்படி இருக்கணும், சாஸ்திரம் இருக்கலையோ. அப்ராமணர்கள்லயே சாமியார்கள் உண்டு, அது உண்டு சொல்லியிருக்கு, அவ அதுக்கேத்தவன் நடக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதையெல்லாம் மீறி நடக்கிறது அப்படின்னா உடனே பெருமாள் போய் அவரையும் சரி பண்ணார், சம்புக்கன்னு பேர், உன வதம் பண்ணார். வருஷாணி தானி விரிசலோ ந தப்பாம்சி தேப்பேம், என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கு, தர்மத்துக்கு விருத்தமாக அதர்ம ரீதியில பிராமணன் வந்தா அவனையும் வதம் பண்ணும், தர்மாதர்மங்களை மாத்தி யாராவது ஏதாவது செஞ்சானா உடனே அவளையும் வதம் பண்ணும். அவரவர்களுக்கான தர்மங்களை அவரவர்கள் செஞ்சுட்டு இருக்கணும். வருஷாணி தானி விரிசலோ ந தபம் சீதேபேன், அப்போ சுவாமி தேசியன் சொல்ற, இந்த பாதுகா ராஜ்யம் 14 வருஷம் நடந்தது, இதை இந்த மாதிரி தர்மத்தை மீறி அதர்மத்தை யாரும் கையில எடுத்துக்கல, இது ஒரு விஷயம். பாலோ ந கச்சிதப்பி மிருத்யுவசம் ஜகாமா, ஒரு குழந்தை மறிச்சு போச்சு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வரவே இல்லை. குழந்தைகள் மறித்து போவதோ, பெண்கள் எல்லாம் விதவைகளாக ஆவதோ, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ராஜ்யே தவாம்ப ரகு புங்கவ பாதரக்ஷே நைவாபரம் பிரதி விதேயம் அபூத் பிரசக்தம், ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு அதுக்கு பரிகாரமா இன்னொன்னு பண்றேங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா தப்பு நடந்தாதானே அது பிரச்சனை, தப்புங்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற போது ஒண்ணுக்கு பரிகாரமாக இன்னொன்று பண்றேன் அப்படிங்கிறதா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இந்த பாதுகா சாம்ராஜ்யத்துல ஒரு பெருமையாம். அதனால ஸ்ரீராம ராஜ்யத்திலே பொதுவாக சொல்லக்கூடிய ரெண்டு தோஷங்களை எடுத்து சொல்லி, அந்த மாதிரி ஒரு தோஷமும் எதுவுமே இல்லாமல் பாதுகா சாம்ராஜ்யம் விசேஷமாக நடந்தது அப்படின்னு சொல்ற. வருஷாணி தானி விருஷலோ ந தபாம்சி தேப்பே பாலோ ந கஷ்டிதபி மிருத்தி வசம் ஜகாமா, ராஜ்யே தவாம்ப ரகுபுங்கவ பாதரக்ஷே நைவாபரம் பிரதிவிதேயம் அபூத் பிரசக்தம். திருமால் ராமன் சக்தி பண்ணிட்டார், அந்த தோஷங்கள்லாம் இல்லாத பார்த்துட்டார். அதுதான் ராமராஜ்யம் அப்படிங்கிறது, உடனே யார் என்ன தப்பு பண்ணாலும் உடனே அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஆழ்வார் சொல்ற, சரிதவர் சம்புகன் தன்னை சென்று கொன்று எழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோ நீந்தான் அப்படின்னு குழந்தைகள் இந்த விசாந்தத்தை எல்லாம் சொல்றார். ஏன்னா அவர் ஒரு ராஜாவல்யம், ராஜாக்கு தான் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது தெரியும், அந்தந்த யுகத்துல அந்தந்த தர்மங்கிறது இருக்கு. இதெல்லாம் நடந்ததெல்லாம் முன்னாடி திரேதா யுகத்துல நமக்கே தெரியும், ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த விஷயங்கள் வரும். அவர் என்ன சொல்றார் ஸ்ரீமத் ராமாயணத்துல அப்படின்னு கேட்டான்னா, திரேதா யுகத்துல யார் தபஸ் பண்ணலாம் கணக்கு உண்டாம்,
அப்புறம் துவாபர யுகத்துல யார் தபஸ் பண்ணும், துவாபர யுகத்துல வைசியர்கள் கூட தபஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கான். அதுல கலியுகத்துல வைசியர்கள் மாத்திரம் இல்லாமல் நான்காவது வர்ணத்தவர்கள் இருக்கையோ அவ கூட தபஸ் பண்ணலாம். என்ன கேட்டா சைவ சன்னியாசிகள் நிறைய பேர் உண்டு. சைவ சன்னியாசிகள் எல்லாம் சிவபரமாக இருக்கக்கூடிய சன்னியாசிகள் நிறைய பேர் இப்பவும் இருக்கா, முன்னாடி காபாலிகர்கள் எல்லாம் கூட இருந்தா, இப்பவும் நிறைய பேர் இருந்து இருக்கா, அங்கங்க மடங்கள்லாம் வச்சு நடந்துட்டு இருக்கானா. இது கலியுக தர்மம், கலியுகத்துல அப்படி இருக்கும், அவர்கள்லாம் அப்படி நடத்தின் இருப்பாங்க. ஆனா முன் யுகத்துல எப்படி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமா தர்மம் செழித்து இருந்த காலம் அப்படின்னு வரும்போது இந்த கட்டுப்பாடு அப்படிங்கறது யாருமே மீற மாட்டார்கள் அப்படின்னு இருந்த காலம் உண்டு. அந்த சமயத்துல போய் ஸ்ரீராம ராஜ்யத்துல ஏதோ ஒரு சின்ன சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சு அப்படின்னு, ஒரு அதர்மம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்போது இந்த யுகத்துக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறபடினாலே பெருமாள் அதை சரி பண்ணார். அதனுடைய பலன் என்ன ஆச்சுன்னு கேட்டானா, உடனே அந்த குழந்தை உயிர் பிழைச்சுதான், அதான் முக்கியமான விஷயம். அது பண்ண உடனே அந்த குழந்தை உயிர் உயிர் வச்சுட்டு ஏன்னு கேட்டான்னா, அதர்மம் ஒழிச்சாச்சுன்னா அப்ப குழந்தைக்கு உயிர் கிடைக்கணும் இல்லையா? செழுமறையோன் உயிர் மீட்டு அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அதனால தர்மம் நல்லா இருந்தா ராஜ்யம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறது. இந்த வியவஸ்தா அப்படின்னு அந்த வியவஸ்தைக்கு கட்டுப்பட்டு ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் பாதுகா ராஜ்யத்திலே விசேஷமாக இருந்தபடினாலே 14 வருஷ காலம் ஜனங்கள் எல்லாம் கொண்டாடும்படியாக ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்கும்படியாக பாதுகா ராஜ்யம் நடந்தது அப்படிங்கிறத இது வரைக்கும் பார்த்தோம். பாதுகா ராஜ்யம் முடிஞ்ச அப்புறம் பெருமாள் திரும்பி ஏளனம், பாதுகையும் திருவடியும் சேர்க்கணும், அந்த வைபவங்கள்லாம் இவை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஜெயதி யசிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபயதனாஹ திரிவேதீம் அவந்தேயந்தோ ஜெயந்தி புவி சந்தஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.